ஐஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சுருக்கீங்க? நிறைய பேர் யோசிச்சுருப்போம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து ஐஓஎஸ் 17 வந்து ஒரு ஒர்க் அரவுண்ட் மூலிமா வந்து நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஐஃபோனை யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அசிஸ்டிவ் ஆக்சஸ்ன்ற மோடில் போட்டிங்கன்னா இந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் வந்து ஏஎஸ்எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அசிஸ்டிவ் ஆக்சஸ்ன்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் காட்டும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் ஆப்ஸ் கொடுங்க. என்னென்ன ஆப்ஸ்லாம் அந்த அசிஸ்டிவ் ஆக்சஸில் இருக்கும்போது காட்டணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. நான் இந்த 3 ஆப் மட்டும் வச்சுருக்கேன். பேக் போயிடுங்க. ஸ்டார்ட் அசிஸ்டிவ் ஆக்சஸ்ன்னு கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் அசிஸ்டிவ் ஆக்சஸ் மோடுக்கு வந்து போயிடும். ஒன்ஸ் அசிஸ்டிவ் ஆக்சஸ் மோடு போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆப் செலக்ட் பண்ணிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து காட்டும். அதேமாதிரி ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அசிஸ்டிவ் ஆக்சஸ் பாஸ்வேர்டு கேட்கும். இது எந்த சமயத்தில் வந்து யூஸ் ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோனை ரிப்பேருக்காக கொடுக்குறீங்க, ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளமுக்காக வால்யூம் பட்டன் மாற்றுறது இல்லை ஹோம் பட்டன் மாற்றுறதோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும்போது அந்த அசிஸ்டிவ் ஆக்சஸை எனேபிள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால வந்து ஃபோனை வந்து ரீபூட் பண்ண முடியாது, ஃப்ளாஷ் பண்ண முடியாது, உள்ளே இருக்க கண்டென்ட் எடுக்க முடியாது. அதேமாதிரி நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ஃபோனை வந்து சார்ஜ் போடுறீங்க ஒரு தெரியாத இடத்துலலாம் இந்த அசிஸ்டிவ் ஆக்சஸ் ஆக்டிவேட் பண்ணி போட்டிங்கன்னா யாராலையும் ஃபோன் எடுத்து ஈஸியாக சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் சென்டர் எதுவுமே வேலை செய்யாது. அதனால் வந்து உங்களோட மொபைல் டேட்டாவையும் வந்து ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர். முதல்ல வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி காட்டுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து அசிஸ்டிவ் ஆக்சஸ் பாஸ்வேர்டு கேட்கும். அதே மாதிரி அசிஸ்டிவ் ஆக்சஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரிப்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை இந்த பவர் பட்டனை ட்ரிப்பிள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் அசிஸ்டிவ் ஆக்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அசிஸ்டிவ் ஆக்சஸ் பாஸ்வேர்டு போட்டோடனே உங்களுக்கு ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடுக்கு ஒரு 5 to 10 seconds கழித்து போயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பிள் நியூஸ் வந்து நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். தேங்க்யூ.